நல்லதெல்லாம் நடக்கணும், கெட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்கும். இந்த உலகத்துல நான் ஒரு சுரசியமான மனிதனாக வந்து போற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்து தான் ஒரு உதாரண புருஷனா இருக்கணும், வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கும் ஒரு லட்சியமும் வெறியும் இருந்துட்டே இருக்கணும். கவலையே வேணாம், வாங்க ஜெயிக்கலாம். நான் ராஜ்மோகன் சுப்பிரமணியன், வெல்கம் டு மை அபிஷியல் வெப் சேனல் ராஜ்மோகன் அபிஷியல். நான் வந்துட்டேன்னு சொல்லு. வாழ்க்கையில ஜெயிச்சவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க. அது என்னன்னா எப்போதுமே ஒரு புதிய முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் புதிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். நம்ம ஊர்ல காமெடியா சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்காம ரிஸ்க் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த புதிய முயற்சி செய்வதற்கு ஒரு அச்சம் ஏற்படும் போது அந்த அச்சத்தை கண்டு தயங்கி நின்றுறாங்க. அந்த அச்சத்தை தாண்டி செல்லும் போதுதான் புதிய புதிய கதவுகள் திறக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பயம் இருக்கு, அந்த பய உணர்வோட நினைக்காம அந்த பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு தற்காப்பு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். எப்படி நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த சிந்தனைகளை நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது புதிய கதவுகள், புதிய வாய்ப்புகள், புதிய அவனியோ வெற்றிகள் உங்களை தேடி வரும். அதனால கிடைக்கின்ற வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்களை பார்ப்போம். நமக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்றன. தன்னம்பிக்கைனா என்ன? நாம் ஒன்றை சாதித்து விடுவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை, என்னால் இதை சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு உத்வேகம், இதுதான் ஒரு தன்னம்பிக்கை. எப்படி நம்ம தன்னம்பிக்கையை அதிகரிக்குதுன்னா, நீங்க ஒரு ரொட்டீனா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அது உங்களுக்கு பழக்கமான பிறகு என்ன பண்ணுவீங்கன்னாக்கா வந்து அதுக்குள்ள ஒரு சோர்வு தன்மையை வந்து உங்களுக்கு உணர தொடங்குவீங்க. அந்த சோர்வுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து ஒரு ஸ்டாக்னண்டா அதே லெவலில் நிற்கும். உதாரணத்துக்கு ஒரு பயணத்தை எடுத்துக்கோங்க, சென்னையில இருந்து விழுப்புரம் போறீங்க. அது உங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஒர்க், அது ஒரு ரெகுலர் ஒர்க்கா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தோன்றும்? ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சோர்வசியமா ஜன்னல் வழியா நிகழ்வுகளையும் கிராமங்களையும் செடிகளையும் கொடிகளையும் வானத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. 2 நாள் 3 நாள் ஆன உடனே கொஞ்சம் அதுல இருந்து மட்டுத்தன்மை இருக்கும். அப்புறம் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் தான் கவனிப்பீங்க. பின்னாடில என்ன ஆயிடும்னா வண்டியில ஏறி உட்காந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுனா சில பேர் புத்தகத்தை படிப்பாங்க, சில பேர் வந்து மொபைல நோண்டிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து பக்கத்துல இருக்கவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு வருவாங்க. புற நிகழ்வு, அக நிகழ்வு, வெளியே இருக்கிற அழகியல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய சிந்தனையில வராது. அழிப்புள்ள மனுஷனா இருந்தாக்கா அழுத்துப்பீங்க, ஐயோ என்னடா இது வாழ்க்கை ஃபுல்லா பயணம் பயணமே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அனுபவிக்க தகுந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? புது விஷயங்க போகும்போது அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த வழியில போகின்ற புதிய ஊர்களை தெரிஞ்சுப்பீங்க. அந்த வழியில போகும்போது புதிய ஜியோகிராபிகல் கண்டிஷனை தெரிஞ்சுப்பீங்க. அந்த ஊர்ல போகும்போது புதிய மனிதர்கள் நம்பிக்கை கொடுத்து நிறைய மனிதர்களை உருவாக்குவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு புதிய முயற்சியாக அந்த ஒரு நிகழ்வை நீங்க புதிய முயற்சியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா யூ பிகம் ஏ லேர்னர். லேர்ன் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து அக்யூர் பண்றீங்க. நாலேஜ் அக்யூர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், உங்களால எல்லாமே சொல்ல முடியும். அதாவது ஒரு மேப் வந்து ஃபர்ஸ்ட் தெரியாத முன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மிரட்சியா பார்ப்போம். அந்த ரூட் நமக்கு தெரிஞ்சுன்னா என்ன சொல்லுவோம், எந்த ஊருக்கு போனாலே இந்த ஊர்ல எனக்கு வந்து சந்து குந்துக்கெல்லாம் கூட அத்துப்படிறான்னு போது என்ன சொல்லுவோம், ஒரு கான்ஃபிடன்ட் வருது இல்லையா. இந்த ஊர்ல வந்து எனக்கு எல்லாமே தெரியும் போது ஒரு கான்ஃபிடன்ட் வருது இல்லையா. ஊர் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயமும் தான். அதனால புதிய விஷயங்கள் தன்னம்பிக்கையை நமக்குள்ள கொடுக்கு. எந்த ஒரு தத்துவ வகுப்புக்கு போனீங்கனாலும் அங்க ஒரு வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துவாங்க, நீங்க நீங்களா இருக்கும் பாஸ் அப்படின்வாங்க. நான் நானா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னாக்கா நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, நான் நானா இருக்கணும் சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே நீங்க நீங்களாக இல்ல. ஒரு சின்ன பயிற்சி செஞ்சு பாருங்க, திறமண தாக்குதலிலும் புற உலக தாக்குதலிலும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன உதாரணம் தான், உங்க மொபைல் போன் எடுங்க. அந்த மொபைல் போன்ல இருக்கிற ஆப்ஸ் வந்து ஒரு செக் பண்ணி பாருங்க. நீங்க அன்றாடம் தேவைப்படுகின்ற எத்தனை மென்பொருள்களையும் அதுல வந்து நீங்க தரவிறக்கம் பண்ணி அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு 2-3 ஆப்ஸ் தான் இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், டயலர் யூஸ் பண்ணுவோம், மெயில் யூஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம், யூடியூப் பார்ப்போம், டெலிகிராம் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம சில வங்கி சார்ந்த விஷயங்கள் எப்போனா பயன்படுத்துறதுக்கான சில மென்பொருளை போட்டிருப்போம். இது இல்லாம ஏகப்பட்ட மென்பொருளை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது எப்படி ஏற்படுத்து தெரியுமா? நண்பர்கள், சுற்றான் நட்பா, நீங்க போற வழியில ஒருத்தன் சொல்லுவான், ஏய் இந்த சாப்ட்வேர் அப்படி இருக்கு, இந்த ஆப் அப்படி இருக்குன்னா சரி நாமளும் இறக்கி வைப்போமே அப்படின்னு இறக்கி வச்சிருப்பீங்க. ஒரு சாப்ட்வேர் மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்குள்ள போங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள்ல ஒரு பட்டியல் எடுங்க. பட்டியல் இட்டு எத்தனை பொருட்களை நீங்க பயன்படுத்துற பொருட்கள் வச்சிருக்கீங்க, எத்தனை தேவையில்லாத ஆணிகளை அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. 3வது பாத்துக்குங்க, எப்பயோ ஒரு நாள் டிராவல் பண்ணுவீங்க, ஏதோ ரூட்ல போவீங்க, கடைத்தெருவுல போவீங்க, எங்கேயோ போவீங்க. ஒரு பொருள் உங்களை பார்த்த உடனே இருக்கும், உடனே போய் அந்த பொருளை வாங்கிடுவீங்க. வாங்கின பிறகுதான் யோசிப்பீங்க, இது நமக்கு பயன்படாத பொருளாச்சு, சி இது நம்ம ஒரு வழி தானே விருப்பப்பட்டோம், இது ரொம்ப நம்ம ரெகுலரா பயன்படுத்த போதில்லையேன்னு. வேற வழி இல்லாம கிடப்புல போட்டுருங்க. அங்கேயும் பிறமண தாக்குதல் மாதிரி நிறைய பட்டியல் இடலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க நீங்களா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே என்னன்னா நாம நாமா இருக்கும்பொழுது என்ன நடக்குன்னா நமக்கு தேவையானது மட்டும்தான் நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். நம்ம நேரத்தை உட்பட ஒரு 24 மணி நேரம் நம்ம கூட கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா
அதுல வந்து நீங்க பகுத்து பாருங்க ஒரு 8 மணி நேரம் ஓய்வுக்கு போயிடுச்சுன்னா மீதி 16 மணி நேரம் உங்க கையில இருக்கு அதுல 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் நீங்க வந்து பணிகளுக்கு போயிட்டீங்கன்னா மீதி நேரம் உங்களுக்கு பொன்னான உங்களுடைய விருப்பங்களை பயன்படுத்திக்கூடிய நேரமா இருக்கும் ஆனா அந்த நேரங்களை பாருங்க நீங்க கண்டிப்பா வீணடிச்சிருப்பீங்க சோ அதனால என்னன்னா உங்களை நீங்க அறியாமதான் இருக்கீங்க ஆனா நீங்க ஒரு புதிய முயற்சி பண்ணும்போது இந்த புதிய முயற்சி வந்து நேரம் காலம் கடந்து உங்களை ஈர்க்கும் அது மேல ஆய்வு செய்யணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதை வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை தேடி செல்லும்பொழுது அந்த வகை மாறத் தொடங்குவீங்க அந்த புதிய வாய்ப்பு அது உங்களுக்கு வந்து ஒரு உச்சத்தை தர வரையில உங்களை வந்து ஆக்குபை பண்ணிக்கும் அப்போ படிப்படியா நீங்க உங்களுடைய உண்மைத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கிற அகத்தன்மை வந்து வெளிப்படும் அதுதான் சொல்றாங்க புதிய வாய்ப்புகள் உங்களை உணர சொல்லும் பி யுவர் செல்ஃப் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்க முழுமையா நீங்களாவே மாறிடுவீங்க அது மட்டும் இல்ல எனக்கு விதிக்கப்பட்டது இதுதான்ன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல பிம்பம் வந்து உடைஞ்சு போயிடும் இல்ல எனக்கு இதுக்கு மேலானவன் என்னால இது மேல சாதிக்க முடியும் என்ற ஒரு மேலான ஒரு உயரத்தை நம்மளால அடைய முடியும் புதிய விஷயங்களை செய்யும் போது நீங்க ஒரு சுவாரஸ்யமான மனிதராக மாறிடுறீங்க சுவாரஸ்யமான மனிதனுடைய தன்மை என்ன பழகுதல் இனிமை ரேப்போர்ட் பில்டிங் ஒருத்தவங்க நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணும் அவங்க கூட பழகணும்னு சொல்லணும் ஒரு ஹலோ சொல்லணும்னு தோணும் அப்படிப்பட்ட ஆற்றல் வந்து அப்படிப்பட்ட எனர்ஜி அவங்களை சுத்தி ஒரு சரௌண்டிங்ல வர ஆரம்பிச்சிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து புது விஷயங்களை தேடி போகும் பொழுது அவங்களுக்குள்ள வந்து ஒரு தேடல் வந்து நல்லது கிடையாது சொல்லி கொடுக்கும் அவங்களுக்கு சமூகத்துல ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்குது அகவாழ்வு புறவாழ்வு அகம் என்பது நமக்குள்ள ஏற்படுகின்ற பல மாறுதல்கள் நெகட்டிவ் திங்கிங்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு பேராசை கடுஞ்சனம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை சொல்லி ஒரு 5-6 விஷயங்கள் இருக்கு இந்த தன்மை என்னன்னா நம்ம வந்து ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம வந்து நியூ அவென்யூ வச்சுட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது அங்க நான் அப்ளை பண்ணி பார்த்தா கூட அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சரியா வராதுங்க நம்ம முயற்சிகளுக்கு வந்து இந்த நெகட்டிவ் விஷயத்தை அப்ளை பண்ணும்போது அது நெகட்டிவா தான் முடியும் அப்ப வந்து என்ன பண்ணணும்னா அப்படி ஒரு குணம் இருந்தா கூட தானா மாற ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும் போது இந்த 6 நெகட்டிவ் தன்மை மாறும்போது நமக்குள்ள ஒரு நல்ல குணநலன்கள் வர ஆரம்பிக்கும் அப்ப என்ன குணநலன்கள் உங்களுக்குள்ள வந்தாலே உங்களுக்குள்ள வந்து அகவழி நல்லா இருந்தாலே நீங்க பிரசன்ட் மேனா ஆயிடுவீங்க எல்லாத்தையும் சமமா பாயக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ள ஏற்படும் அப்படி இருக்கும்போது ஏன்னா உங்களுடைய வெற்றி என்பது உங்களுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஐ எம் த பர்சன் ஐ எம் த வின்னர் நான் ஒரு இன்னைக்கு வந்து சமூகத்துல ஒரு அந்தஸ்துள்ள பசங்களை இருக்கேன் நான் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சுரேசிய தன்மையை வந்து வெளிப்படும் அந்த சுரேசிய தன்மையை எல்லாருமே ரசிப்பாங்க அதனால நீங்கள் புதிய முயற்சி செய்யும் போது சுவாரஸ்யமான மனிதராக மாறிவிடுவீர்கள் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யும் போது உதாரண புருஷனாக மாறிடுறீங்க உங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் முன்னேற தொடங்கிடுவாங்க கொரோனா லாக்டவுன் அதாவது இந்த COVID-19 லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மீட்டை நான் ஜூம்ல வந்து கவனிச்சேன் அதை பாத்தீங்கன்னா சி கே ரங்கநாதன் சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கெவின் கேர் என்ற ஒரு மாபெரும் நிறுவனத்தை சாம்ராஜ்யத்தை கட்டமைச்ச ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் வந்து யங் ஆண்டர்பிரினர்ஸ் கூட உரையாடல் நடத்திட்டு இருந்தார் நடத்தும் போது அவருடைய மிஷினரி வந்து பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த COVID-19 வந்து சைனாவில் ஏற்படும் போது என்னால ஒரு யூகம் செய்ய முடிஞ்சது இது எந்த நேரம் வேணாலும் இந்தியாவுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள வந்தா சைனாவில் நடந்த மாதிரியே இந்த ஷட் டவுன் நடக்கும் வாய்ப்பு உண்டு அந்த நேரத்துல இத்தனை பெரிய நிறுவனத்தை வைத்துக் கொண்டு திடீரென்று மூடிவிட்டால் அந்த பாதிப்புகளை எப்படி சமாளிப்பது முழுமையாக சமாளிக்க முடியாது ஆனா ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்போ வந்து என்னுடைய முன்னனுபவம் எனக்கு ஒரு சின்ன பாதையை காமிச்சிச்சு அப்படி ஒரு தேவை வந்தா அந்த லாக்டவுன் அப்ப நிறைய தேவைகள் என்ன இருக்கும் ஒன்னு மாஸ்க் தேவைப்படும் இன்னொரு சானிடைசர் தேவைப்படும் மாஸ்க் தயாரிக்கக்கூடிய டெக்ஸ்டைல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அவர் இல்ல ஆனால் சானிடைசர் தயாரிக்கக்கூடிய கெமிக்கல் பேக்ரவுண்ட் அவர் இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஷாம்பு ப்ராடக்ட் இன்னும் சில பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் அவர் பண்ணிருக்கிறதால அந்த ஃபெசிலிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு உடனடியா தன்னுடைய அறிஞர்களை கூப்பிட்டு ஒரு ஃபார்முலா உருவாக்க சொல்லி அந்த ஃபார்முலா உடனே வந்து பர்மிஷன்ஸ் வாங்கி தான் வந்து இங்க லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றதுக்கு கரெக்டான டைம்ல பாத்தீங்கன்னா சானிடைசருக்கான ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டார் உடனே தன்னுடைய நிறுவனத்தின் மூலமா சானிடைசரை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் யோசிச்சு பாருங்க அவரால் வந்து கடை எல்லாரையும் போன்று ஊரடங்கால் அவர் நிறுவனம் மூடப்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு இருந்தாலும் இன்னொரு பங்குல வந்து ஓரளவுக்கு அந்த பாதிப்பை குறைப்பதற்கு தன் பணியாளர்களுக்கு வேலை கொடுப்பது அவர் சொன்னாரு இந்த சானிடைசர் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல என்ன நம்பி இவ்வளவு லேபர்ஸ் இருக்காங்க இந்த லேபர்ஸ் நான் முழுக்க முழுக்க வெளியே அனுப்பிச்சுட்டுருக்கேன்னா அவங்களும் எவ்வளவு சிரமப்படுவாங்களோ யூகம் பண்ண முடிஞ்சிச்சு அட்லீஸ்ட் ஓரளவுக்குனாச்சும் அவங்களுடைய கஷ்டத்தை தவிர்க்கலாம் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதே பாதுகாப்பு நெறிமுறைகளோட சானிடைசர் ப்ரொடக்ஷன்ஸ்ல இறங்கினேன் இதுக்கு ஒரு புது மார்க்கெட் கிடைச்சிச்சு என்னால என்னோட லேபர்ஸ் ஓரளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடிஞ்சுன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் விஷனரி டிஸ்கஷன்ல இன்னொன்னு நடந்துச்சு அவர் சொன்னாரு நீட்டா ட்ரிம் பண்ணிக்கிட்டு ஷேவ் பண்ணிட்டு ரொம்ப நீட்டாவே இருந்தார் அதை பத்தி அவர் சொல்லும்போது சொன்னார் பேச கூப்பிட்டுருக்கீங்க உங்க முன்னாடி நான் அப்பியர் ஆகும் போது கொஞ்சம் நல்லா லுக்கா இருக்கணும்னு நினைச்சேன் எனக்கு வெளியே போய் ஹேர் கட் பண்ணிக்க முடியாது வெளியே போய் நல்லா ஷேவ் பண்ணிக்க முடியாது நானே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாரு எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க புகழ்பெற்ற கிரீன் ட்ரெண்ட்ஸ் என்ற ஒரு நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் அவர் தான் அவர் நினைச்சா ஒரு ஹேர் ட்ரெஸரை வீட்டுல ஓய்வு இருக்கிற ஹேர் ட்ரெஸரை வீட்டுக்கு வாப்பா மாஸ்க் போட்டுக்கிட்டுனா வர வச்சு வீட்டுல குறைச்சு கட் பண்ணிக்க முடியும் அவரே கட் பண்ணிக்கிட்டாரு அவர் சொல்றாரு நானே கட் பண்ணிக்கிறது அவர் பெருமையா சொன்னாரு அதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு அதை நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா கவனிக்கலாம் கிரீன் ட்ரெண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டைலிங் கம்பெனி இல்லீங்களா
அப்போ அது சார்ந்த அறிவு அவர் பெற்றிருக்கிறான்றதை அவர் வந்து இன்டெரக்டா சொல்றாரு. நாலஞ்சு ஹேர் ட்ரெஸ்ஸையோ இல்ல பியூட்டி காஸ்மெட்டிக் படிச்சிருக்கவங்களை மட்டும் வச்சு நான் தொழில் தொடங்கல, இந்த தொழிலை பத்தி நான் படிச்சிருக்கேன், இதுல நுணுக்கங்கள் எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து முடிவெட்டிக்கக்கூடிய தூண்டுதல் எனக்கு கொடுத்துச்சு, நான் எனக்கே வந்து நான் சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ஒரு ரெண்டாவது லெசன். மூணாவது ஒரு விஷயம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, அவருக்கு சம்மந்தப்படாத விஷயம். டேட்டா சயின்ஸ் பத்தி ஒரு பையன் கேள்வி கேட்டார், ஒரு இளைஞர் கேள்வி கேட்டார் டேட்டா சயின்ஸ் பத்தி. அவர் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு, ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, சார் யூஆர் என்டர்பிரனர், நீ காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, டேட்டா சயின்ஸ்ன்றது டோட்டலி வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஐடி சம்மந்தமான இண்டஸ்ட்ரின்னு. அவர் சொல்றாரு, புதுசா எது வந்தாலும் நான் முதல்ல போய் படிச்சிருவேன், அது தெரிஞ்சுப்பேன் அது என்னன்னு சொல்லிட்டு, எந்தோ ஒரு நாள் எனக்கு வந்து அது பயன்படும்ன்ற நம்பிக்கையோட நான் கத்துக்கிட்டே இருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் இந்த இடம் கூட உயரம் அடைஞ்ச பிறகும் எவ்ரி மினிட் அவர் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்க. அந்த உரையை கேட்ட அந்த 20 நிமிடத்துல அவர் என்ன பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு. நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அவர் ஆட்டோமேட்டிக், நான் சொன்னேன் இல்லைங்களா, புதிய முயற்சிகளை செய்வங்க வந்து உதாரண புருஷனா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு உதாரண புருஷனா தான் தெரிஞ்சாரு. அதனால புதிய முயற்சிகள் செய்யும் போது நீங்க மத்தவங்களுக்கு உதாரண புருஷனா மாறிடுங்க என்பது நிச்சயமான உண்மை. புதிய முயற்சிகள் உங்களை ஒரு முழுமையான மனுஷனா மாத்தும். புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு சக்சஸ் ஆகிறவர்கள் உங்களை வந்து சேஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆன பிறகு நீங்க நினைச்சுப்பீங்க, ஐயோ நான் இதை வந்து அடைஞ்சிட்டேன், எனக்கு ஓகே அப்படிங்கிற மனநிலை வராது. ஏன்னா புதிய நிலை தேடர்களுக்கு வந்து கடைசி வரும் தெரியிட்டே இருப்பாங்க. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பாருங்க, உலக அளவில் ஜெயிச்ச மிகப்பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் பாருங்க, 60 வயசு 70 வயசுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு மேல வந்து ஜெயிச்சவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் சுவாமி பிரபுபாதா பத்தி தெரியும், அவர் வந்து இஸ்கானுடைய பவுண்டர். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ன்றது வந்து மிக வலிமையாக, மதத்துக்கு அப்பாற்பட்டு நான் பேசுறேன், அவங்க வந்து 60 வயசுக்கு மேலதான் கிருஷ்ணா கான்சியஸ் அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்ட் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பாருங்க, அவருக்கு வந்து ஒரு தேடல் இருந்திருக்கு, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் ஒரு சர்வெண்ட், அவர் குடும்ப குட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு பேரம் பேத்தின்னு சொல்லிட்டு அனுபவிக்காம புதுசா அவர் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன புள்ளி வச்சாரு. பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு அவர் போனாரு. எல்லோருக்கும் தெரியும் ரவீந்திரநாத் தாகூர் வந்து மிகப்பெரிய கவிஞர் சொல்லிட்டு நம்ம தேசிய கீதத்தை இயற்றியவர். ஆனா அதே தாகூர் வந்து மிகப்பெரிய ஓவியர்னு எத்தனை பேருக்கு தெரியும், 70 வயசுக்கு மேலதான் அவர் ஓவியம் கத்துக்கிட்டாரு. 70 இயர்ஸ்க்கு மேலே ஓவியத்துக்கு ஒரு விருப்பம், அது மேல காதல் இருந்து அந்த ஓவியத்தை திறம்பட கத்துக்கிட்டு மிகச்சிறந்த ஓவியராகவும் இருந்தார். அடுத்து என்ன இன்ஸ்பயர் பண்ண மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வேலம்மாள் கல்வி நிறுவனத்துடைய நிறுவனர் துராமலிங்கம் ஐயா. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொறியாளர், பொறியியல் துறையில ஒரு நல்ல வெற்றிகரமான மனுஷனா வராரு, பணம் சம்பாதிக்கிறாரு, அந்த பணத்தை வந்து அடுத்து எது வெற்றிகரமான தொழில் பார்க்கும்போது வந்து ரியல் எஸ்டேட்னு தெரிஞ்சு அது முதலீடு பண்றாரு. அப்ப யோசிக்கிறாரு, ரியல் எஸ்டேட் மூலமா ஸ்டெப் ஸ்டெப்பா நான் ஒன்லி வந்து பணத்தை தான் பெருக்கிட்டு போவேன், அது ஒரு ஹாப்பினஸ் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லையே, நம்ம என்ன பண்ணலாம்னு பண்ணும்போது அவருக்கு வந்து கல்வி நிறுவனம் பத்தி ஒரு செய்தி தெரியுது. அந்த நேரத்தில் நிறைய தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் வருது, கல்வி மூலமா வந்து நம்ம பெரிய அளவுல வந்து அவருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பொருளாதாரம் மட்டும் அல்ல, இன்னொரு பக்கம் வந்து ஒரு மன திருப்தியான ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோன்றுச்சு. கல்வி நிறுவனத்தை தொடங்குறாரு, சுலபமா இல்லை அவருக்கு, ஏன்னா வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி தரமான ஆசிரியர்கள் மாணவர்களை வர வைக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது சவாலான விஷயமா இருந்துச்சு. அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு 10 பில்டிங் கட்டி விட்டுருக்கலாம், இல்ல வேற மாதிரி அவர் போயிருக்கலாம், இருந்தாலும் அவர் பேஷன், அவர் வந்து அவ்வளவு சிரமங்களை அனுபவித்தாலும் அதுக்கு ஒரு முழுமையா பார்த்துதான் சொல்றாரு. ஒரு பள்ளி வந்து கல்லூரியாச்சு, பொறியியல் கல்லூரியாச்சு, மருத்துவ கல்லூரியாச்சு, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கல்வியாளரவங்க இருக்காரு. அப்ப பேசும்போது சொன்னாரு, நான் எந்த உலக நாடுகள கால எடுத்து வைத்தாலும் அங்கு என் நிறுவனத்தில் படித்த ஒருத்தன் கண்டிப்பா இருக்கான், அவன் என்ன வரவேற்பான், ஆனா பார்க்கும்போது ஒரு தந்தை மகனை பார்ப்பது போல மகிழ்கிறேன். ஒரு முழுமையா உணர்றாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கு சேவைதான், புதிய முயற்சிகள் தான். இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியும், புதிய முயற்சிகள் எப்போதுமே நம்மை வெற்றிகரமான மனிதனாக வைத்திருக்கும். இந்த டாபிக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு சின்ன ரீகாலா இருக்கும், நம்ம ரீகால் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். தெரியாதவங்களுக்கு நிச்சயமா இது உற்சாகம் தந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா வந்து இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம இது போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பேசுவோம். உங்க நேரத்தை எனக்காக செலவழித்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நேரத்துல இன்னும் ஒரு 3 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னா, மிஸ்டர் சாட் ஹர்லி, மிஸ்டர் ஸ்டீவன் சென், அப்புறம் மிஸ்டர் ஜாவித் கரீம். இவங்க 3 பேரும் யாருன்னு கேக்குறீங்கன்னா, 2005 ஆண்டுக்கு முன்பு வேற இவங்க 3 பேரும் வந்து பேபால் ஒரு நிறுவனத்துல வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதால அந்த பேபால் நிறுவனம் வந்து இவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்குது. அந்த போனஸ் தொகையை வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், போனஸ் தொகை வந்துச்சுன்னா உடனே வந்து சென்னைக்கு அப்பால், சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு 10 செண்டி 20 செண்டி நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணிடும். ஆனா அவங்க அப்படி செய்யல, இந்த பணத்தை வைத்து நாம் புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணுவோமான்னு சொல்லி 3 பேரும் கூடி பேசும்பொழுது அவங்களுக்கு ஐடியா தோணுது. அந்த ஐடியா தான் யூடியூப் என்கின்ற இந்த புரட்சிகரமான சாகசாலை வந்த பிறகு உலகமே புதிய பரிமாணத்துக்கு போயிடுச்சு. எவ்வளவு இளைஞர்கள் தொழில் முனைவர்களாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் மிகப்பெரிய சாதனையாளர்களும் மாறிட்டு வராங்க.
சராசரி கிராமத்துல இருக்க ஒரு யங்ஸ்டர் கூட இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் தொடங்கி அதன் மூலமா வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த கிராமத்தை பத்தியும் அவரை பத்தியும் பல தகவல்களை வந்து அவர் வழங்குறாரு, அதன் மூலமா ஏர்ன் பண்றாரு. நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. உண்மையிலே நம்ம குரு அப்படின்னு கொண்டாடுனா இந்த மூணு பேரை தான் சொல்லணும். அந்த டிஜிட்டல் குரு அவங்களுக்கு நன்றியையும் அவங்களுக்கு வார்த்தைகளையும் நாம் தெரிவிச்சுப்போம். நன்றி தெரிவித்துக் கொள்வது, வாழ்த்து தெரிவிப்பது என்பது நம்ம மனித குணத்தின் அடிப்படை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றியா இருக்குமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். புதிய முயற்சிகள் செய்வோம், மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் ராஜ்மோகன். சப்ஸ்கிரைப் த சேனல் ராஜ்மோகன் அபிஷியல்.